வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே அதாவது பார்த்தி அப்படின்னா கும்பகோண பிரியாணி இன்றைக்கி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பார்க்கலாமா பிரியாணி பார்த்தி இப்போ பெருசாக நல்லா பீஸ் ஒன்று போட்டிருக்காங்க சிக்கன் பீஸு இன்னொரு பீஸ் போட்டிருக்கா வெளில வெளிலன்றது காரம் காரம் எதுவுமே இல்லை நம்ம இது முட்டை பாதி முட்டை தான் இருக்குது ஏன்னா பசியில் சாப்பிட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி தான் இருக்குது சுறுவாவும் ஒன்றுமே இல்லை அதுவும் வந்து ஒப்பு கறிக்குது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே உள்ள தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டேன் சரி பிரியாணி நினச்சி கடைசி பார்த்தா அது என்னதுன்னா சுடுசோறு மாதிரி ஆகிப்போச்சு சுடுசோறு மாதிரி தான் இருக்குது ஒன்று உப்பு உரப்பிழிப்பில் இது நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டோம்னா வந்துடுவார் லாச்சில் இருக்காப்புல அவர் இங்கே தான் இருக்கிறாரு போல வந்திருக்காப்புல ஓகே இப்போ பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன் ரொம்ப கொலை பைசில் இருந்ததுனால முட்டை மட்டும் தான் சாப்பிட முடிஞ்சு மற்றதெல்லாம் யோசிக்க முடியாத ஆகிப்போச்சு சாப்பிட்டதா இல்லையான்னு சரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சிமிச்சி மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பார்த்து எப்படி நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறாரு அவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவன் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அப்படின்னா ஒரு சில இடங்களில் தான் இங்கே பிரியாணி நல்லா இருக்கும் போல் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காது போக என்ன காரணம் அப்படின்னாக்கா இங்கே வந்து சைவம் தான் ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் ஐயங்கார் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அசைவம் அப்படிங்கிறது நல்லா இருக்குமான்னு தெரியலை இது நல்லா இல்லை சரி அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி போட்டிருக்கேன் பார்த்து அப்படின்னாக்கா அவங்க லெக் பீஸு அதுதான் மெயினாக விரும்பி சாப்பிடுவாங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா சோத்தோட கலந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் துண்டு அது போட்டேன் சிக்கன் பதா சாப்பிட்டு சோறை விட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து பிரியாணி கிடச்சனால ரெண்டும் சேர்த்து கலந்து கட்டி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நறுக்கு புருக்கு நறுக்கு புருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்